ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா இன்ஸ்டண்ட்டாக அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முதல்லையே நான் வானொலியில் ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் சேர்த்து அடுப்பில் வச்சுக்கிறேன் இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் ரெண்டு கப் வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு நான் ரேஷன் அரிசி வச்சு வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கூட அதே கப்பில் ஒரு கப் பொட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு வேண்டாம் இப்போது கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் இன்னும் காரம் சேர்த்து வேணாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நம்ம வரமிளகா தூள் கூட சேர்த்துக்கலாம் மாவோட இந்த அரைக்கிற ப்ராசஸ்ஸே தேவை இருக்காது பட் இந்த பூண்டு ஃப்ளேவரோட இந்த ரிப்பன் பக்கோட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக அரைக்கணும் வித விதையாக இருக்கக்கூடாது இருந்தால் உங்களுக்கு போது அந்த ஒட்டையில் சிக்கிரும் இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டையும் அந்த மாவோட சேர்க்குறேன் நல்லா அந்த பூண்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் அரைச்சா நல்லா நைஸ் ஆயிரும் ஸோ அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் எப்படி நம்ம தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் அந்த தண்ணி கலந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம மிளகாத்தூள் போது எண்ணெய் வந்து உங்களுக்கு ஆயிரும் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன் காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா உப்பு காரம் எல்லாம் எல்லா மாவுலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம புடியில் போட்டு புழியணும் ரொம்ப குழக்கலான்னு இருந்தால் எண்ணெய் இழுக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் புழியவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது நான் முறுக்கு பிடியில் இந்த அச்சு சேர்த்து தான் வந்து நான் புளிய போகிறேன் இப்போ இந்த இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம அந்த முறுக்கு பிடியில் இருக்கிற மாவை ஒரே ஸ்ட்ரெச்சாக புழிஞ்சு விட்டுறணும் உடனே திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒரு சைடு வேகணும் இந்த கொதிச்சிட்ருக்கிற எண்ணெய் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பச்சரிசி மாவு இருந்ததுன்னா போதும் நம்ம டக்குன்னு எண்ணெயை வச்சுட்டு மாவை ரெடி பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப லேஸாக நல்லா வரும் உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா பாருங்கள் ரெண்டு சைடுமே வெந்துருச்சு இப்போ எண்ணெய் கொதிக்கிறது அடங்குனா தான் நமக்கு தெரியும் அது வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் வடைஞ்சதுக்கப்புறமா டப்பாவில் போட்டுட்டு அப்புறம் நம்ம உடச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு அடைசெல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு எண்ணெய் அப்புறமா டப்பாவில் போட்டுவிட்டு மேலே மேலே போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மேலே கை வச்சு ஜஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாவே நல்லா உடஞ்சிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதம் வச்சுருந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியான கார்லிக் ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு உங்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ